மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் வேகமாக ஓடியாரான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு அரக்க உலகத்துலேருந்து தப்பிச்சு வந்திருப்பான். அங்கேருந்து தப்பிச்சு வந்தவன் நேராக ஒரு நாட்டில் விழுந்துடுறான். அதை வந்து ஒருத்தவங்க பார்த்துடுறான். பார்த்துட்டு அந்த சமுராய் போயிட்டு, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து கழுத்துக்கிட்டு வைக்கும்போது அந்த பையன் எடுத்து இவன் கழுத்துக்கிட்ட கத்தியை வச்சிடறான். இதை பார்த்தோன்னா அவனுக்கு இவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு சொல்லுவான், அந்த நாட்டுடைய மன்னர் இருப்பான் இல்லையா, அவன் வந்து சொல்லுவான், இல்லை இவன் உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன்தான், இவனுக்கு எதுவும் தெரியல, அவனோட தலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னு தான் தெரியும். அவனோட தலையில் வந்து அந்த மார்க் இருக்கும், அந்த அரக்க உலகத்துலேருந்து வந்து மார்க்கு. அதை பார்த்த பிறகு அந்த மன்னர் சொல்லுவார், இல்லை பரவாயில்ல அவனை கூட்டிகிட்டு போய் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அவனை வந்து வளர்க்குறாங்க, அவங்க பொண்ணும் இவனை வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இந்த பையன் வளர ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போகும்போது இவங்களுடைய நட்பை வந்து வளர ஆரம்பிக்குது. அப்போது ஒரு நாள் என்ன ஆகுனா, அந்த பொண்ணோட தலையிலிருந்து ஒரு சின்னதாக ஒரு ஜுவல் அந்த கீழே வந்துடும். அதை எடுத்து இவன் திருப்பி கொடுக்க பார்ப்பான். ஆனால் அந்த பொண்ணு வந்து அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அதனால் அதை இவங்ககிட்டயே கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவான். இதெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் போகுது. அப்போ என்னென்னா, பெரிய கால்தடத்தோட ஒரு விலங்கோட கால்தடம் தெரியுது. அதை பார்த்த உடனே விலங்கு இங்கே தான் போயிருக்கு, இதனால் நம்ம நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஹீரோ அந்த ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சாங்களே, அவன் வந்து வளர்ந்துடுறான். அவனுடைய நேம் வந்து காய். அவன் என்ன பண்ணுறான், காய் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பராய்கிட்ட தலை குனிஞ்சு நிற்கிறான். ஏன்னா இவன் வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு அடிமையாக தான் வாழ்வான். அந்த இடத்துல சாம்பராய் இங்கே அந்த விலங்கு வர மாதிரி இருக்குது, எல்லாரும் ஆக்சுவலாக இறங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அடிக்கிறதுக்காக போகிறாங்க. எல்லோரும் குதிரையில் போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த விலங்கும் வருது. ரொம்பவும் கொடூரமாக இருக்கும் அந்த விலங்கு. அந்த விலங்குக்கு வந்து நிறைய கண் இருக்கும். அந்த விலங்கு வந்து இவங்களை அப்படியே அடித்து தூக்கி போட்டுகிட்டே இருக்கும். அப்போ காய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கேருந்து ஒரு சாமரை கீழே வந்துடுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த மன்னரும் கீழே வந்துடுவாங்க. அந்த மன்னர் வந்து நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சொல்லிவிடுவாங்க. ஆனால் அவர் வந்து, இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ என்னென்னா, காய் வந்து உள்ளே இறங்குறான். அவன் அந்த குதிரை மூலயமா எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு அங்கே ஒரு சாமரை வந்து சாக கிடக்கிறான். அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக இவன் வந்து அந்த கொலை பண்ணிட்டு அந்த கத்தியை வந்து என்ன பண்ணுறான், இந்த சாம்ராஜியிலேயே கொடுத்துட்றான். ஆனால் எல்லார் கண்ணுக்கும் எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பராய் தான் கொலை பண்ண மாதிரி தெரியும் இல்லையா. அதனால் அப்போ என்னென்னு பார்த்தோன்னா, அந்த சாம்பராய் வந்து சொல்கிறான், உன் கையால் என்னை காப்பாற்றுறதுக்கு நான் அந்த விலங்கு கையாலே செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஒரு அடிமை என்னை காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேவலமாக பேச ஆரம்பிச்சிருவான். மற்ற சாம்பராயங்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னென்னா, அந்த மன்னர் பார்த்துட்டு, ரொம்ப அருமையான விஷயம் பண்ண, நீ ஒரு சாம்பராயங்கிறக்க பெருமை சேர்த்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலங்கை கொள்றதுக்காக நிறைய பேர் ரொம்ப நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நீ ரொம்ப இதுவாக கொண்டுட்ட அப்படின்னு சொன்ன உடனே காய் அதை வந்து பெருசாக ஒன்று எடுத்துக்கல. அப்படியே அவன் திரும்பி பார்க்குறான், அங்கே வந்து ஒரு ஓனாய் ஒன்று வருது. அந்த ஓனாயோட கண்ணை பார்க்குறான். அந்த கண் பார்த்திங்கன்னா, ஒரு கண் வந்து எல்லோ கலர்லையும், இன்னொரு கண் வந்து ப்ளூ கலர்லையும் இருக்குது. அதை பார்த்து இவனுக்கு வந்து ஒன்றும் புரியல, என்ன இது, இந்த கண் ஒரு மாதிரியாக இருக்குது, இது கண்டிப்பாக ஏதோ சூனியக்காரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்க ஆரம்பிச்சான். அது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா, ஒரு சூனியக்காரி பொம்பளையாக மாறி பக்கத்து நாட்டில் இருக்கும் இல்லையா, அந்த வில்லன் அவங்கக்கிட்ட போயிட்டு என்னென்னா, கேரா அவன் பேர், அந்த கீரா கிட்டே போயிட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த விலங்கை கொண்டுட்டாங்க, இருந்தாலும் நம்ம அவங்கள ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிகிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வீடு திரும்ப ஆரம்பிப்பாங்க. வீடு திரும்பினோடனே அந்த மன்னர் வந்து அவங்க பொண்ணை பார்த்துட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பார். அந்த பொண்ணு, எல்லோரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும், நீ யாரமாக கேட்குற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை யாரையும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பணிப்பெண்கள் மூலயமா வந்து இந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிட்ருக்கோம், இவனுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருக்கு காய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனா. இவன் வந்து ஊருக்கு ஒதுக்கு போகிறமா, காட்டுக்குள்ளே தான் தனியாக ஒரு வீட்டில் இருப்பான். அதனால் அந்த பொண்ணு வந்து நைட்டில் போகிறான், போயிட்டு இங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காயத்துக்கு வந்து மருந்து போட்டுட்ருக்கா. இல்லம் இளவரசி, நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது, யாராச்சும் பார்த்தா எதனா பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் போங்க இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துரத்திடுவான். ஆனால் அவனுக்கு மனசு இல்லாமல் தான் துரத்துவான். என் கண்ணை பார்த்து சொல்லி என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே, அவனும் உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஓகே சரி, நம்மளோட ஜப்பானோட இளவரசர் வந்து வர வைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஜப்பானுடைய மன்னர் வந்து வராரு. ஜப்பானுடைய மன்னருக்காக கோலாகலமாக ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியே நடைபெறும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை நடக்கும், அந்த நிகழ்ச்சிக்காக தான் இது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்கும். அந்த பொண்ணை பார்த்தோட அந்த கண் வந்து அவனுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துது. என்னென்னா, அந்த பொண்ணோட கண்ணும் அந்த ஓனாயோட கண்ணும் தெரியுது. அப்போனா கண்டிப்பாக இது வந்து அந்த சூனியக்காரி வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிடும். என்ன பண்ணுறான், நேராக போயிட்டு அங்கே இருக்கிற சாமராய் தளபதி கிட்டே சொல்கிறான், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் சூனியக்கார பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே. அதுக்கு அவன் சொல்கிறான், உங்களை யார் இங்கே வர சொன்னது, உனக்கு இங்கே வரலாம் அனுமதி இல்லை, நீ திரும்பி போயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இவனும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இப்போ கீரா வந்து அந்த ஜப்பான் மன்னர் கூட வந்திருக்கான். வந்துட்டு இந்த போட்டியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து, இல்லைம்மா ஊரில் பனிப்பொருளாக அழகாக இருப்பீங்களா அப்படின்னு பேசுவோம். அப்போ மன்னர் பார்த்துருவாரு, பார்த்துட்டு அவள் என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, என்னை மன்னிக்கணும், ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு நம்ம கூட உட்காந்து இதை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் கதை நிகழ்ச்சி வந்து வேகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீராவுடைய நாட்டு ஆள் வந்து வேறு லெவலில் வருவான். ஃபுல்லாக
சாமுராய் கணக்காக வந்துடுவான். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து நாட்டிலேருந்து வரணும் இல்லையா, அப்போ என்ன நடக்கும்னா அவனுடைய நாட்டில் அந்த சாமுராய்க்கு கண்ணுக்குள்ளே ஏதோ ஆகிட்ருக்கும். அந்த சூனியகாரி பொம்பளை போயிட்டு ஏதோ பண்ணிகிட்ருப்பான். அதனால் அவனால் வந்து ஒரு நினைவில் இல்லாமல் ஃபுல்லாக வர தள்ளிப்படுத்துவான். இப்போ என்ன பண்ணுறது, ஒரே அசிங்கமாகிடுமே, அப்படி போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போது வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான், காய் வந்து அந்த போட்டிக்கு நடுவில் போகிறான். அவன் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது ஜப்பானுடைய மன்னர் இருக்கையா, அந்த நாட்டுக்கே மன்னர், அவர் சொல்லிவிடுவார், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கண்டிப்பாக சாமுராய் கிடையாது, அவனுடைய அடியை பார்த்து நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முகத்தை கழட்டு சொல்கிறாங்க. கழட்டின பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங், காய் நீ எங்கே இங்கே பண்ணுறேன், உனக்கு யார் இங்கே வர அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே மாசம் பார்த்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய வந்து டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப பண்ணிட்டீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் அங்கேருந்து கிளம்பிடுவார். அப்போ சாமுராயோட தளபதி வந்துட்டு, நீ இப்படி தான் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் அடிங்க சூட்டை கட்டிட்டு அடிங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த போட்டிருப்பானே அதை சாமுராய் சூட், அதை கட்டிட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லோரும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சம்படி அடித்த உடனே தூக்கிட்டு அவனை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்போது அந்த சூனியக்காரியும் கீரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இந்த மன்னரை வந்து துரத்துறது, இந்த மன்னரை துரத்திட்டோன்னா அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ரெண்டு பேரும் இந்த நாட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூனியக்கார பொண்ணு வந்து அந்த கீராவையும் சூனியை வச்சு அவனுடைய உடம்புலேருந்து ஒரு பூச்சி மருத்துவ ஒன்று எடுத்து அதை விட்டுருவான். அந்த பூச்சி என்ன பண்ணுன்னா நேராக போயிட்டு மன்னருடைய வாயில் போயிட்டு விழுந்துடும். அது என்ன பண்ணும், ஃபுல்லாக விஷத்தன்மை இருக்கிறதுனால அவர் கண்ணுக்கு எல்லாமே தப்பாக நடக்கும். அவர் தப்பாக தெரிஞ்ச உடனே ஏதோ ஒரு அவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். உள்ளே போயிட்டு பார்க்குறாரு, அவர் ஃபுல்லாகவே மயக்கத்தில் தான் இருக்கார். பார்த்த உடனே அவர் கண்ணு கலர் எல்லாமே மாறிட்டுருக்கும். அப்போ என்னென்னா, கீரா வந்து ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதனால் அவருடைய கத்தியை வச்சு கீரா ஒரு போடு போட்டுறாரு. அப்புறம் தான் தெரியுது கீரா தனியாக தான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா சாமுராயும் உள்ளே வந்துட்டு தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது என்னென்னா, ஜப்பானுடைய மன்னர் வந்துட்டார், வந்துட்டு இன்றைக்கி என்ன நடக்குது, ஆமாம் இப்படி போடையில் தோத்துறேன்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து பெரிய தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று போடுறாரு. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒரு மன்னன், உன்னை வந்து நாங்களாம் கொண்டுட்டால் அதுக்கப்புறம் இப்படி உன்னுடைய நாடு வந்து அனாதி ஆகிடும், அதனால் அப்படிலாம் நாங்கள் பண்ண விரும்பலை, உனக்கு வந்து ஒரு சாய்ஸ் ஒன்று தரோம், என்னென்னு பார்த்தோன்னா நீயே உன்னை வந்து நீயே குத்திட்டு நீ இறந்துட்ட அப்படின்னாக்கா உன்னை வந்து உன்னை நாட்டை வந்து அப்படியே விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே, என் நாட்டுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் தான் சாமுராய் தளபதி கிட்ட சொல்லுவான், நாளைக்கு நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுராய் சொன்ன உடனே எல்லாரும் வந்து கூடுவாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா, இவன் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு ஒரு கத்தி எடுப்பான். அந்த கத்தி எடுத்து அவனை அவனே குத்திப்பான். அதை பார்த்த உடனே எல்லாரும் கண்ணும் கலங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்போ கூட இந்த பிரச்சனை வந்து முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அந்த ஜப்பான் மன்னர்லாம் போகும்போது அப்போ கீராக வந்து அந்த பொண்ணை பிடிச்சி போயிடும், அந்த நாட்டு பொண்ணை. அதனால் என்ன சொல்லுவானா, எனக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருவான் இல்லையா. அதனால் என்ன பண்ணுவான், அந்த ஜப்பான் மன்னர் வந்து உனக்கு வந்து ஒரு சான்ஸ் ஒன்று தரோம், உனக்கு வந்து ஒரு வருஷம் டைம் தரோம், உங்கள் அப்பாவுக்காக வந்து நீ அழுவ ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்லுவான். அந்த துக்க அனுசரிப்பு முடிஞ்ச உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து கீராவை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த நாடு வந்து கீராவுக்கு சொந்தமாயிடும், அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் நடக்கிற வரைக்கும் இந்த கீரா தான் வந்து இந்த நாட்டுக்கும் சேர்த்து பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுது. ஆனால் நீங்கள் விட்டுறோன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஆனால் இப்படி நடக்காது, ஏன்னா சாமுராயங்க நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய மன்னர் கொண்டதுக்காக பழி வாங்கிறதுக்காக கண்டிப்பாக வருவீங்க, அதனால் உங்கள் எல்லாரையும் நாடு கடத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். என்னது நாடு கடத்துறீங்களா, ஏன் அப்படி அப்படின்னு சொன்னோன்னே, மன்னர் எதிர்த்து பேசாதீங்க, உங்கள் எல்லோரையும் நான் நாடு கடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நாடு கடத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாமுராய தளபதி வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால அவனை வந்து தனியாக அடைச்சி வைக்கிறதுக்கு பர்மிஷனும் கொடுத்துருவாங்க. இந்த நேரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய் இருக்கான் இல்லையா, அவனை வந்து கொல்றதுக்காக இவனை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சாமுராய தளபதியை கூட்டிகிட்டு போய் தான் அந்த பாழங்கணத்தில் தள்ளிடுவாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு அந்த சாமுராய தளபதியை வந்து வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. அவனுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அப்போது திக்க தசை மாதிரி என்ன பண்ணுறான், வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, எப்படி நம்ம இன்னும் எப்படி விட்டுருவோம் எல்லாத்தையும், நம்ம பழைய வாழ்க்கையை வாழ முடியாது, புது வாழ்க்கையை தொடங்கலாம்னு பேசும்போது அந்த அடிமை பையன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன சொல்கிறீங்க, அந்த அடிமை எங்கே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, நீயே நானும் பிரிஞ்சிடும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு, அப்போ தான் உன்னை உயிரோடு விடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அடிமையை தேடி இன்னொரு நாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த நாட்டில் வந்து அடிமைகள்லாம் விற்பாங்க. அந்த நாட்டுக்கு போன உடனே கூட வந்து அவங்க பையனை வரான். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த அடிமை வந்து சண்டை போட்டு எல்லோரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து இவனும் சண்டை போட கூட போகிறான், ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த சாமுராயை விட அந்த அடிமை வந்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறான். காய் அதை பார்த்த உடனே இவனுக்கும் வா என் கூட அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிறவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு வார்த்தை கேட்குறான், என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வரீங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டோன்னே, அப்போ அந்த சாமுராய தளபதி சொல்கிறான், இங்கே பாரு நீ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எங்களுக்கு கூட சேர்ந்து சண்டை போடணும், ஒரு டீம் ஒன்று க்ரியேட் பண்ணுவான், திருப்பியும் சாமுராயெல்லாம் சேர்ந்து அந்த கீராவை கண்டிப்பாக கொள்ளுவோம் அப்படின்னு சொன்ன உடனே
சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். இது மன்னருக்காக அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்து இந்தா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் நம்ம சாம்ராஜ்யில ஒருத்தர் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற நதியில் குளிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து சாம்ராஜ் தளபதியை பார்த்தோன்னா, தளபதி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேகமாக ஓட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்துருக்கீங்க ஓகே, இந்த அடிமை எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இவன் நமக்கு கூட வருவான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். என்னது இவனா, இவன் கூட நான் சண்டை போட முடியாதுன்னு சொன்னோன்னே, அதுவும் நம்ம ஆயுதம் இல்லாமல் எப்படி சண்டை போடுதுன்னு சொன்னேன். இந்த என்னோட ஆயுதத்தை வச்சுக்கோ, நம்ம இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து ஆயுதங்களை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மேப்பை பாருங்கள், இந்த மேப்பில் இருக்க இந்த மலை பக்கத்தில் இருக்க ஒரு சாமரை குடோன் இருக்குது, அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரையும் வந்து அனுப்பிட்டு, நானும் இவங்களும் மட்டும் கொஞ்சம் பேர் மட்டும் போயிட்டு அங்கேருந்து அந்த இதில் வாழ்கள்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப இருப்பாங்க. போன உடனே என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, கியாரோட ஆளுங்க அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவனுங்க பார்த்த உடனே அவனுங்க வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நாங்கள் வந்து அப்படின்னு அவனுக்கு யோசிச்சுட்டே இருக்கும்போது காய என்ன பண்ணுவானா, அவனுடைய கத்தி எடுத்து சும்மா நாலு பேரையும் போட்டுருவான். போட்டுட்டு இவனுங்க இதுக்கு மேலாம் விட்டு வைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பான். இவங்க எல்லோரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல வாழ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் காய் வந்து ஒரு ஐடியா சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒளி வந்த இடத்துலேருந்து போனால் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவான். எடுத்து அந்த இடமா, அந்த இடத்துக்கு உள்ளே போனவங்க யார் உயிரோடு வந்ததா சரித்திரம் வேலைனு சொல்லுவான். ஆனால் என்ன பண்ணுவான், இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அந்த நேரத்தில் என்னென்னா, இங்கேருந்து ஒருத்தன் வந்து கிளப்பில் போயிட்டு இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த சூனியக்காரியோட வலையில் விழுந்துடுறான். அதனால் அந்த சூனியக்காரிக்கு வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுது. காய் வந்து அந்த ஏரியாவுக்கு கூட்டிட்டு போகிறான். அந்த இடம் ஃபுல்லாகவே காடாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்க, அது மட்டும் இல்லாமல் தளபதி நீங்கள் மட்டும் கூட வாங்க, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், என்ன நடந்தாலும் சரி நீங்கள் என்ன பார்த்தாலும் சரி உங்களுடைய வாழை மட்டும் வெளியே எடுத்துடாதீங்க, அதுக்கப்புறம் நம்ம உயிரோடு திரும்ப முடியாதுன்னு சொல்லுவான். அவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர் ஒருத்தர் இருப்பார், நீ தான் சின்ன வயசில் இங்கேருந்து ஓடிட்டே ஏன் இப்போ வந்து அப்படின்னு கேட்ட உடனே, எங்களுக்கு போர்வாள் தேவைப்படுது, எதுக்கு இந்த மனுஷங்களை நம்பாத நான் போய் சொன்னேன் கேட்டீங்க, உனக்கு என்ன கொடுக்கல, உனக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்தாங்க, மந்திர சக்தியிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அப்புறம் நீங்கள் இன்னும் இந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. சரி என் கண்ணு மழை இந்த வாழை எடுத்துரு, நான் உன்னை இங்கேருந்து விடுவிச்சிடறேன், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆயுதங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லுவான். அவன் அந்த வாழை எடுக்கிறதுக்காக கிட்ட போவான். அந்த நேரத்தில் என்னென்னா, இந்த மொத்த ரோனினும் உள்ளே வர ஆரம்பிச்சுருவாங்க. அந்த சாம்பராயங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கொல்கிற மாதிரி இவனுக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. இவன் கண் எதிரில் பார்க்குறான், ஆனால் இவன் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, நீ வந்து இந்த மாதிரி வாழை மட்டும் எடுத்துடாத அப்படின்னு சொன்ன வார்த்தை மட்டும். அதனால் என்ன பண்ணுறோம், அதை எடுக்காமல் இருந்தோன்னா இவன் அந்த மந்திர சக்தி மூலயமா அந்த வாழை எடுத்துகிறான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அவங்களுடைய ஆயுதங்களை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆயுதங்களை வாங்கிட்டு வந்ததும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த கீரா வந்து கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்களை கும்பிட்றதுக்காக வெளியே வருவான், அந்த நேரத்தில் போட்டலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே மாறி நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பொம்மையை வச்சுட்டு இவங்க எல்லோரும் ஏமாற்றிட்டுருக்காங்க. எல்லோரையும் என்ன பண்ணுறாங்க, கொளுத்திடுறாங்க, எல்லோரும் செத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க, மீதி நிறைய பேர் அங்கேருந்து தப்பிச்சுடுவாங்க. உயிர் தப்பிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து அவங்க இடத்துக்கே போயிடுவாங்க. போயிட்டு இனிமேல் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஜெயிக்கலாம், நம்ம எப்படி பார்த்தாலும் ஜெயிச்சிடலாம், அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம மன்னருக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து நம்ம போகிறோம், எல்லோரையும் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஊர்வலம் வருது. அது என்ன ஊர்வலம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லோரையும் மடக்கிறாங்க. மடக்கிட்டு, நான் உங்களை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி எங்களுடைய நாட்டில் நீங்கள் வந்து கணினி கட்சியெலாம் நடத்துவங்கள எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்களும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, உயிரே போனாலும் இதை விட்டு பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாங்க. ரத்தத்தினால அந்த கை நாட்டை வச்சுருவாங்க. கை நாட்டு வச்சுட்டு எல்லோரும் அந்த போருக்கு இறங்கத்துக்கு போயிடுவாங்க. அங்கே வந்து கலைஞர் கட்சி நடந்துகிட்டே இருக்கும். அந்த கலைஞர் கட்சியில் பயங்கரமான சண்டை தான் நடக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்கள் விஷுவலாக மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நோ ஸ்பாய்லர். அந்த சாம்பராய தளபதி என்ன பண்ணுறான், அந்த கீராவோட தலையை வெட்டி தனியாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறான். எல்லாரு கண்ணு இதுலேயும் காட்டுறான், இங்கே பாருங்கள் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஜப்பானுடைய அந்த மொத்த நாட்டுக்குடைய மன்னருக்கு தெரிய வருது. அவர் என்ன பண்ணுறாரு,
நீங்கள் பண்ணது வந்து ஒரு விதத்தில் சரிதான், ஆனால் உங்களை வந்து நான் மன்னிக்கிற மாதிரி இல்லை, உங்கள் எல்லாருக்கும் வந்து நீங்களே இறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 47 ரோனினையும் கூப்பிட்றாங்க. 47 பேரும் வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. வந்துட்டு அவங்கள தன்னைத்தானே குத்தி இறந்துடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வராங்க. அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தளபதியோட பையன் இருப்பாளே, அவனை பார்த்துட்டு நீ வந்து பண்ணது வந்து தப்பு தான், ஆனால் வந்து உங்களுடைய கோபம் கரெக்டானது தான், உன்னுடைய மன்னர் இது பண்ணக்கூடாது நினச்சிருந்தேன், உன்னுடைய தலைமுறை வந்து கண்டிப்பாக நீடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய பையனை மட்டும் வெளியே விட்டுருவாங்க. வெளியே விட்டுட்டு என்னென்னா, நீங்கள் எல்லோரும் இறந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லோரும் அந்த வெள்ளை ட்ரெஸ் கழட்டிட்டு அவங்களுடைய வயிற்றில் குத்தி எல்லாருமே இறந்துடுவாங்க. இதோட சட்டசாதிகள் மாதிரி நெக்ஸ்ட் இதோட ஒரு பயங்கரமான மூவியில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.